Happy Christmas. ஸ்ரீ பூஜா டைல்ஸ் அழகிய எண்ணங்களின் சங்கமம் உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம் நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட் ஹலோ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு அசத்தல் டிவி நாங்க இந்த சேனல்ல நிறைய தரமான वीडियोस அப்லோட் பண்ணுறோம் எல்லாரும் ரெஜிஸ்டரா இருக்கீங்க இந்த சேனல் ஆன்டி சங்கர்ஸ் கோனி கரையது என்ன மாதிரி குட்டி சிட்டஸ் எல்லார பத்தி என்ஜாய் பண்ணுங்க and one more thing மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் கீழ இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அசத்தல் டிவி பத்தி என்ஜாய் பண்ணுங்க வீடியோஸ் ஆன் தி வே பை வணக்கம் ஐயா வெல்கம் டு आवर ஷோ ரொம்ப நன்றிமா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் என் வாழ்க்கையில அடிக்கடி சந்தோஷங்கள் வரதுண்டு இந்த சந்தோஷங்களில் எப்பவும் நெஞ்சில் நிற்கிற சில சந்தோஷங்களில் ஒன்று இந்த அசத்தப்போவது யார் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிற சந்தோஷம் ஏன்னா வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகணும்னு சொன்னாங்க என்னை அறிமுகப்படுத்தும் போதே சொல்லப்பட்டது மனோ தத்துவ சிகிச்சையாளர்னு பெரும்பாலும் மனப்பிரச்சனைகள் ஏன் வருதுன்னா இந்த உம்முனா மூஞ்சி ஊருக்காக போட்டா மாதிரி உம்முன்னு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் மனநோய் வரும் வேறு எந்த காரணமும் இல்லை வாய் விட்டு சிரித்தோம்னா எல்லாத்தையும் சுலபமாக எடுத்துக்கிட்டோம்னா மனநோயே வராது இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு இருக்கும் தூத்துக்குடியில் முத்து குளித்தாங்க ஒரு காலத்தில் இப்போ இல்லை முத்து குளிக்கும்போது ஒரு கட்டு மரத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் போவாங்க அதில் ஒருத்தர் இடுப்பில் சாதாரண பணங்கூடையை கட்டிக்கிட்டு ஒரு தாம்பு கயிறை கட்டிக்கிட்டு ஒரு முனையை கூட வர்றவர்கிட்ட கொடுத்துட்டு நடுக்கடலில் குச்சிடுவார் முத்துக்களை எடுப்பார் அதாவது சிப்பிகளை எடுப்பார் அடு நடுக்கடலில் மூச்சு திணறும் போது இப்போது டிஸ்கவரி சேனலில் கொட்டுற மாதிரி மூக்களே நோக்களே ஓக்களே எல்லாம் மாட்டிக்கிட்டு சும்மா மூச்சு அடக்கிட்டு போக வேண்டியதுதான் போனவர் அந்த சிப்பிகளை எல்லாம் பொறுக்கி அந்த கூடையில் போட்டுக்கிட்டதும் மூச்சு திணறும் போது அந்த கயிறை பிடிச்சி ஆட்டுவார் அந்த அசைவு தெரிஞ்சு இவர் உடனே அதை இழுத்துடணும் அப்போ தான் அவரையும் காப்பாற்ற முடியும் விலை உயர்ந்த முத்துக்களையும் பெற முடியும் மேலே இருக்கிறவர் கயிறை பிடிச்சிக்கணும் நிலா அது வானத்து மேலே பலத்து மேலே பாடுவீங்களா இவர் கயிறு தெரிஞ்சிடும் அவர் இறந்து போயிடுவார் இதுக்காக நம்ம ஆளுங்க என்ன கண்டுபிடிச்சாங்க நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் அந்த முத்து குளிக்க கீழே போகிறாரு அவருடைய மனைவியின் தம்பிக்கிட்ட தான் கயிறை கொடுத்துட்டு போவாருமே ஏன்னா இந்த கயிறு அவர் விட்டாருன்னா அந்த கயிறு போயிடுவோம் இப்படி ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து எதை செய்தாலும் வெற்றி நிச்சயம் இங்கே இந்த அசத்த போவது யார் நிகழ்ச்சியில் கடலுக்கு தெரியாது என்ன முத்து நம்ம வச்சுருக்குறோம்னு இங்கே வந்திருக்கிற இந்த அசத்தல் மன்னர்களுக்கே தெரியாமல் இருந்தது அவங்கக்கிட்ட என்னென்ன திறமை இருக்குது ராஜ்குமார் என்கிற அந்த டைரக்டர் முத்து குளித்து கடலுக்குள்ளே போயிட்டு அவர்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை எல்லாம் இன்றைக்கு உலகறிய செய்திருக்கிறாருன்னா அசத்த போவது யாருன்னு எனக்கு தெரியல அசத்தியது யாருன்னா ராஜ்குமார் இந்த காட்சியை இத்தனை காலம் காட்டிக்கொண்டு உலக நேயர்களை சந்தோஷப்படுத்தி மனநோய் வராமல் எங்கிட்ட பேஷண்ட்டாக வராமல் மக்கள் பல பேரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற சன் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் வாழ்த்து தேங்க்ஸ் அ லாட் சார் உங்களை மாதிரி ஒரு பர்சன் எங்கள் நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்ததுக்கு நாங்கள் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு எனிவேஸ் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அசத்துறதுக்காக நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள் எல்லாருமே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தட்ஸ் ஏ ஸ்பெஷல் சீட் இன்னைக்கு நம்மளுடைய ஷோ பாருங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப நன்றி முதலாவது வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னர் மதுரை முத்து லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் போச்சாய் போச்சாய் பார் முழுவதும் உள்ள பார்வையாளர்களை தன் பக்கம் ஈர்த்துள்ள சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய அன்பான நேயர் பெருமக்களுக்கும் இந்த நல்லது ஒரு மாலை பொழுதை சொல்லி எல்லாத்திற்கும் மேலாக வருகின்ற சிறப்பு விருந்தினை சிறப்போடு அழைத்து அவர்களை சிறப்பை சொல்லுகிற மரியாதைக்குரிய மதன் பாப்ஸ் அவர்களுக்கும்
சிரித்து சிறக்கிற சின்னி செஞ்சார் அவர்கள் நன்றி சொல்லி. சமீபத்தில் நிசா புயல் உலகம் பரபரப்பு ஊட்டியது. இப்போ புதுசாக வந்த உஷா புயல் எல்லாருக்கும் பரபரப்பு ஊட்டிக்கிறார். காரணம் என்ன, எவ்வளோ பெரிய கேடு கட்ட பேர் அழகாக சொல்லிப்படுவாங்க. அன்பு தோப்பாளி உஷாவுக்கு நன்றி சொல்லி எல்லாத்திற்கும் மேலாக வாழும் பெரியார் வைரமுத்து ஒரு தடவை சொல்கிறாங்க, கவிப்பேரஸ் வைரமுத்து. தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த 10 பேச்சாளர்களை பட்டியல் எடுத்து சொன்னால் அதில் பெரியார்தாசன் அவருக்கு பெயரையும் குறிப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். அந்தளவுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்தில் முடங்கி போயுள்ள மூட நம்பிக்கை என்னும் கலையை பிடுங்கி இருந்த ஒரு அற்புதமான விவசாயி அவர். அந்தளவுக்கு பெரியார் தாசன் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தது தந்தை பெரியாரே வந்தது மாதிரி எங்களுடைய அசத்தப்பையார் குழு கருதுகிறது என்று சொல்லி, நல்ல பேச்சாளர், நல்ல கவிஞர், நல்ல எழுத்தாளர், எல்லாத்துக்கும் மேலாக நல்ல தத்துவியல் பேராசிரியர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தது பெரும் பாக்கியம் என்று சொல்லி அவர்களை வருகர் வரவேற்று வணங்கிவிட்டு நிகழ்ச்சிக்கு போகிறோம். உடல், உயிர், மனம், இந்த மூன்றும் நெறியாக சரியாக இயங்குகிறதா என்பதை காட்டுவதுதான் சிரிப்பு அப்படின்வாங்க. இன்றைக்கு காலையில் நம்ம இயக்குனர் சார் இவ்வளோ பிசிக்கலையும் எனக்கு ஒரு குறுநகை தன்னுடைய கைபேசி மூலம் அனுப்பியிருந்தார். அதை முதல் சோக்கத்தை தான் சொல்லணும் முத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கிட்ட என்ன, இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அழகாக பேசுகிறவங்க இருக்காங்க, அறிவாக பேசுகிறவங்க இருக்காங்க, இழிச்சாத்தனமாக பேசுகிற ஆள் இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு, அந்த மாதிரி நடந்த சம்பவம் பாருங்களேன், ஒரு மிஷின் புதுசாக கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலும் எத்தனை திருடங்கி இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மிஷின் புதுசாக இருக்குது. நம்ம சேவிங் மிஷின் தவிர வேறு எதுவும் பார்த்தது அப்படி ஒரு மிஷின் கொண்டு போய் முதல்ல அமெரிக்காவில் போய் ஒரு ரூமில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு போய் ரூம்பை திறந்து அந்த மிஷினை செக் பண்ணி பார்த்தாங்க. டக்கட டக்கட அடிச்சு 10 650 திருடங்கி இருக்காங்கன்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சு. சரி நோட் பண்ணிக்கிட்டு அதே மிஷினை கொண்டு ரஷ்யாவில் போய் ஒரு ரூமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ரூம்பை திறந்து மிஷினை செக் பண்ணி பார்த்தாங்க. 450 பேர், வெரி குட், நோட் பண்ணிட்டு வழக்கம் போல் வரணும்ல நம்ம நாட்டுக்கு மிஷினை கொண்டு வந்து இந்தியாவில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தாங்க மிஷினை காணாம். இதை வச்சு தான் எல்லாம் ஆளாளு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் அடிப்படை இதான் வந்து அடிமல்லியே கையை வைக்கிறேன்றது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, சாமியை சைக்கிளில் வைக்கிட்டுக்கல பூசாரி புல்லட்டில் வைக்கிட்டு இருந்திருக்கேன் அந்த மாதிரி கதை தான் அது. அதனால் நம்ம ஆள்கிட்ட வந்து இதுக்கு மேலே நீ எனத்து நகைச்சி உணர்வு சொல்ல முடியும் புதுசு புதுசாக. அது இன்றைக்கி நம்மளுக்கு சிறப்பு விருந்தர் வந்தவளை பற்றி சொல்லணும்னா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மூட நம்பிக்கை கலைகளை எப்படி புரிஞ்சு எறியும்னு சொல்லி அந்த காலத்தில் பெரியார் செஞ்ச பணியை இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கார், இனிமேலும் செய்வார். அது காரணம் என்னென்னா, அந்தளவுக்கு வாழ்க்கை முன்னேற்ற தடுக்கிறது மூட நம்பிக்கை எல்லாருக்கும் தெரியும். எந்த நாட்டில் கடியார் அதிகம் விற்காமல் பஞ்சாங்கம் அதிகமாக விற்கிறதோ அந்த நாட்டில் முன்னேற்றம் ஆமை வேகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியார் காலத்தில். காரணம் கேட்டீங்க எல்லாருக்கும் தெரியும், போய் நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன அந்த சோசியட்டை போனேன் குழந்தை வேணும்னு சொல்லி குழந்தை பிறக்கும்னு சொல்லி போயிருந்தேன். ஆமாம், வாஸ்தாஸ்திரப்படி நீ பெட்ரூம் கட்டு குழந்தை பிறக்க அப்படின்றார். கட்டி பிறக்கலை, ஆ அப்புறம் வாஸ்தாஸ்திரப்படி முதல்ல தொட்டில் கட்டு அப்படின்றார். அதே தொட்டில் கட்டுனா என் குழந்தை பிறக்கல. அப்புறம் என்ன சொன்னார், மறுபடியும் வாஸ்தாஸ்திரப்படி நீங்கள் தோரணமெல்லாம் கட்டுங்க பெட்ரூம்லேயே அப்படின்றார். கட்டினேன், குழந்தை பிறக்கலையா அப்படின்னு. சரி இத்தனை பண்ணி கல்யாணம் கட்டினியா அப்படின்ட்டார். ஏன்னா கல்யாணம் கட்டாமலே முத்தகப்புறம் கட்டி வச்சுக்கிட்டு பேசிக் நாலேஜ் எல்லாம் போன்றது. அதில் அன்றைக்கி கூட பார்த்தீங்க, இப்போ மார்கழி மாதம் குளிர் நடக்குது, குளிரில் ஒரு ஆள் வெட்ட 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 நட்டிங்கிட்டு படுத்திருந்தார் வெட்டவில்லை எங்கள் ஊரில் ஒரு ஆள். நான் என்னங்க வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு, ஏங்கப்பா வயசான காலத்தில் இப்படி நடியும் கிடக்காரு வீட்டுக்குள்ளே போய் படுக்க வைக்க வேண்டியானே. வாஸ்தாஸ்திரப்படி அவர் திண்ணையில் தான் படுக்கணும் பாரு. அதே போல் ஒரு மாதிரி செத்து போனார், என்ன செத்து போனாரம்ல, அதெல்லாம் முறைப்படி வாஸ்தாஸ்திரப்படி கிழக்கு பார்த்தேன் செத்துருக்காரு. இதுலேயும் பார்த்து அந்த அம்மாவை என்னம்மா இப்போ செத்து போனார், என்ன செய்ய போகிறீங்க வாஸ்தாஸ்திரப்படி நிற்க வச்சா புதைக்க போகிறோம். திருப்பிறக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. காரணம் அந்த காலத்து இன்ன வரைக்கும் இன்னும் பாருங்களேன் கிராமத்தில் பெட்டி கடையில் நீங்கள் போய் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கங்களேன் மீதி சில்லறையை வந்து கையில் தரமாட்டாங்க, அந்த பாக்ஸிலையோ அல்லது அங்கே இருக்க அந்த பாட்டில் தான் வைப்பாங்க. ஏன்னா லட்சுமி வீட்டை விட்டு போயிடுவாங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தார். 4 வருஷம் வச்சு பொண்டாட்டி லட்சுமி வீட்டை விட்டே போயிடுச்சு, போட உங்ககிட்ட கூடியிருக்கிறதுக்கு நான் எங்கிட்டாச்சும் போய் தொலைறேன்டா. எதுக்கு எடுத்தாலுமா இன்னொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அப்புறம் போய் சோசியை சொல்லியிருக்கார், உனக்கு வர்ற 13ஆம் தேதி அதிர்ஷ்டம் அடிக்குமே அப்படின்ட்டார். டப்புண்டு அரப்பரில் ஆடி அடித்து நடு ரோட்டில் செத்து கண்டான். இதுதான் அதிர்ஷ்டம் அடிக்கிறது. இன்னொரு ஆளுக்கு சொல்லியிருக்கார், உனக்கு தினம் தினம் உனக்கு யோகம் அடிக்குமியா, உண்மைதான் என் மனைவர் யோகம் தினம் தினம் நீ அடிச்சுக்கிட்டே இருக்கா கரெக்டாக தாயா நீ சொல்கிற அப்படி. இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த ஆமை பூந்த விடும் அம்னா பூந்த விடும் உருப்படாத அப்படின்னு. இவங்க உண்மையை நம்புறது ஆமைண்டா அந்த ஆமை இல்லை அப்படின்வாங்க. முயலாமை கல்லாமை தீண்டாமைங்கிற ஆமை உன் வீட்டில் நுழைஞ்சிருச்சுன்னா நீ முன்னேறக்கான வழி இல்லை அப்படின்னு. அது மட்டும் இன்னொன்று சொல்லிக்கிறான், நரி மோத்தில் முடிச்சா நல்லதுன்னு சொல்லி என்கிட்ட காட்டுக்குள்ள ஒரு நிறைய பிடிச்சி வீட்டில் கட்டி போட்டு உட்காந்துருக்காங்க. நரி மோத்தில் முடிச்சா நல்லது எதுக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா, நரி வந்து 3 மணிக்கு எந்திரிச்சிடும், நீ அதே மாதிரி 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன்னா நாளையும் அதுக்கு அடுத்த நாள் உள்ள வேலையெல்லாம் ஒரே நாளில் முடிச்சிருவடா நீ முன்னேறிடுவே அப்படின்றது தான் நரி மோத்தில் முடிச்சா முன்னேற முடியும். அவன் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு அடித்து தூள் பறக்கிறாங்க ஒருத்தன் கொண்டு புரிய மாட்டேன். அப்படி புதுசு புதுசாக
தீண்டாமை விஷயங்கள் ஐயா வந்தனால அதை பற்றி சும்மா எனது அறிவு கட்டியவாறு சொல்லிட்டோம். இன்னும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா சிலர் சோக்கு சொல்லும்போது வித்தியாசமாக இருக்கும். குழந்தை சொல்லும்போது ரொம்ப ரசிப்போம், சொல்லுவாங்க எல்லாமே விட்டுருங்கப்பா கொஞ்சம் நேரம் குழந்தைகிட்ட பேசி மழுங்க வீட்டில், அதான் அன்றைக்கி வேணும்னு சொல்லி. காரணம் அவன் சோக்கு சொல்லும்போது அழகாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் குட்டி பேச சொன்ன சோக்கே வரிசை சொல்லிடலாம். ஒன்றும்ல ரெண்டு ஆணை வந்து டீ கடைக்கு போயிருக்கு, டீ சாப்பிட்றக்காக ஒன்று சாப்பிட்டுட்டு காசு கொடுத்து வந்திருக்கு, இன்னொன்று கொடுக்காம வந்திருக்கு. என்ன ஆப்பணும் அதுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு எங்கேயாச்சும் ஆண் அக்கௌண்ட் ஓ கல்பனிக்கு அதை விட அன்றைக்கி ஆஃபீஸுக்கு வேகமாக கிளம்புன்னு சொல்லி ஒரு ஆணையும் எறும்பும் ஆனையும் எறும்பு டூ வீலரில் உட்காந்து ஆஃபீஸுக்கு வேகமாக போயிருக்கு. எழுத்தாப்பில் முயல் இன்னொரு ஆஃபீஸுக்கு போகிறதில் மோதி ஆனை எறும்பு ரோட்டில் விழுந்து ஆனைக்கு பயங்கர ரத்த காயம் செதிர் ரத்தமாக ஓடுது, எறும்புக்கு ஒரு காயம் கூட இல்லை, ஏன்னா அது ஹெல்மெட் போட்டுருந்துச்சு. அதோட ஒரு வழியாக போய் ஏன்னா ஆனை காயப்பட்டுருக்கல ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. அப்புறம் எறும்பு ஒரு நான் இந்த பலகாரங்கள்லாம் வாங்கிட்டு தக்காளி பழம் ஆப்பிள்லாம் வாங்கிட்டு பார்க்க போகுது ஆனையை பார்க்க போய் ஆனை எப்படி இருக்க ரொம்ப வளர்த்த திளந்துட்டிய அப்படின்னு போய் காதில் ஒன்று சொல்லியிருக்கு. அது கேட்டோன்னே பட்டாருன்னு துடிச்சு ஆனை செத்தே வச்சு என்ன சொல்லி தெரியுமா, நான் மட்டும் ரத்தம் கொடுக்காட்டி பொழைச்சிருப்பாக்கு நீ. இது ஒரு எல்லாமே சோக்கு நிறைய நடக்கும் சாதாரணமாக. இது மாதிரி அன்னைக்கு வாக்கிங் போயிருக்கு, அரு ஒரு ஆணை வாக்கிங் போயிருக்கு ரொம்ப குண்டாக இருக்குமே கொஞ்சம் உடலை குழப்பமேனு சொல்லி அங்கிட்டு இருந்து நாலு எறும்பு அது வாக்கிங் போகுது. போகும்போது திடீர்னு ஒரு ஆணை வந்து ஒரு எறும்பு மீச்சு கொண்டு வரிச்சு, மூணு எறும்புக்கு கோபம் கொந்தளிச்சிருச்சு. ஒரு எறும்பு சொல்லிட்டே நீ முதல்ல மேலே ஏறி அவனை நங்கு நங்கு மிதிரா சாகட்டு, இன்னொருத்தே அவன் காலை வாரி அவனை தூக்கி போட்டு மிதிரா அப்படின்ட்டு மூணாவது எறும்பு சொல்லியிருக்கு. விடுங்கடா அவன் ஒரு ஆள் பாவம் நம்ம மூணு பேர் அவன் என்ன செய்ய அப்படி திணிச்சு திணிச்சாக கண்டுபிடிச்சிடும். ஏன்னா காரை நம்ம ரொம்ப ரசிக்கிறது குழந்த மல்லத்தில் அவனுக்கு புரியாமல் சொல்லி அது பெரிய நகைச்சுவாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஆள் வேகமாக ஓடி போய் தென்னமரத்தில் ஏறினார், ஒரு சின்ன போய் பார்த்துக்கிட்டே இருந்தான். டேய் என்னடா தென்னங்காய் விழுகிற பார்க்குறக்கா பார்த்துக்கிட்டு இருக்க, நீ விழுகிற பார்த்துக்கிட்டு இருக்கியா. ஏன்னா எவன் சந்தோஷமாக இருக்கானுமே மித்தவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அது சில குறிக்கோள். காரணம் இந்த விழுகிற போய் சொல்லும்போது நம்ம காலேஜில் பஸ்ஸில் போவோம், பயங்கர கூட்டத்தில் போய்கிட்டு போய் டம்முன்னு எங்கிட்டாச்சும் பஸ்ஸில் எடுத்து கீழே விழுந்தாயின்னு வச்சுக்கலேன், முதல்ல காயத்தை பார்க்க மாட்டாங்க, ரத்தம் வரதாலாம் பார்க்குறதில்ல, யாராவது பார்க்குறாங்களான்னு தான் பார்ப்பேன். எவன் பார்க்கலாம் அவங்க உண்மையை எடுத்துக்கோரு ஒரு பிள்ளை, அதுவும் பொம்பளை பிள்ளைலாம் பார்த்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு காலேஜ் போக மாட்டாங்க, அது இந்த மாதிரி நடக்கும். அப்புறம் இன்னும் சில நேரங்களில் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் போய் சுனாமி நாகப்பட்டினத்தில் சுனாமி வருதுன்னு சொல்லி அந்த ஒத்த போய் சின்ன பையில் கொண்டு போய் நம்மளுக்கு ஒரே பையன் சுனாமி பாட்டுக்கு போயிடக்கூடாதுன்றக்காக கொண்டு போய் கும்பகோணத்தில் போய் விட்டு வந்தார் அவர் ஃப்ரெண்டு வீட்டில். சுனாமி வரப்போது எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது, அதனால் என் பையில பார்த்துக்கேன்னு விட்டு வந்துட்டார். ஒரு மூணு நாள் கழித்து போன், மகேந்திரா நீ தயவுசெய்து வந்து உன் பையில கூட்டு போயிடப்பா, அதுக்கு சுனாமியை கூட அனுப்பி நான் ஜமாளிச்சிட்டு பெரும்பாடு கொடுத்துறாங்கயா. இல்லை என்ன அச்சியம் பண்ணிட்டு பாருங்க, இந்த புதுசு புதுசான விஷயங்களை தொகுத்து சொல்கிறதுல எப்பவுமே அசத்த பையாருக்கு ஒரு நல்ல தனி பங்கு உண்டு. காரணம் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த குறிப்பை அதாவது ஆய்வு தொலைக்காட்சி தொடர்களிலே முதலிடத்தில் இருந்ததற்கான அந்த செய்தியை வெளியிட்ட அந்த லயலா கல்வி நண்பர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லி எல்லாத்திற்கும் மேலாக மேடை கலைஞர்கள் நகைச்சுவாளர்களை நசுக்கப்பட்ட நகைச்சுவாளர்களை ஒரு நாகரிகத்தோடு மேன்மைப்படுத்திய அன்பு இயக்குநருக்கும் இந்த இடத்தில் நன்றி சொல்லிவிட்டு எல்லாத்திற்கும் மேலாக வந்துள்ள சிறப்பு வந்திருக்கும் நன்றியை சொல்லி இந்த அன்பான வாய்ப்புக்கும் வசதிக்கும் நன்றியை சொல்லி விடைபெறும் நண்பர்களே நன்றி வணக்கம். எப்பவும் போல சூப்பர். எங்கள் மதுரை முத்துவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? யானை இழைச்சி போய் உடம்பு சரியில்லாமல் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அந்த எறும்பு சொல்லிச்சாமே இதை வாழ்நாளில் மறக்க முடியாது. எறும்பு வாழ்நாள் நம்ம வாழ்நாளே மறக்க முடியாது. என்னன்னா நான் ரத்தம் கொடுக்கலன்னா நீ பொழைச்சிருப்பையான் ரொம்ப சின்ன எறும்புக்குள்ளே இவ்வளோ பெரிய நகைச்சுவையை மதுரை முத்துவை தவிர யார் தர முடியும். வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. கமெண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.